Welcome to Reethu's Kitchen. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா instant eggless fluffy chocolate pancakeங்க. இந்த chocolate pancake ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும். chocolate brownie cake சாப்பிடுறது போலவே இருக்கும். இந்த chocolate pancakeக்கு டாப்பிங்கா நம்ம chocolate syrupோட choco chipsம் சேர்த்து நம்ம டாப்பிங்கா கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அதே போல strawberry toppingம் போட்டு கொடுத்தோம்னா அது ஒரு அட்டகாசமான ஒரு சுவையா இருக்கும். strawberry flavorோட pancake ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல இந்த chocolate pancake மேல honeyம் டாப்பிங்கா சர்வ் பண்ணலாம். இது எல்லாமே step by step நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். ஒரு கப் வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கலாம். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரை சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் பான்கேக்ன்றதுனால இன்ஸ்டன்ட்டா நம்ம தயிர் தயாரிச்சு நம்ம எப்படி பான்கேக் செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். இது 5 டு 10 நிமிஷத்திலேயே தயிர் தயார் ஆயிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஒரு கப் மைதா எடுத்து ஜலிச்சுக்கலாம். நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுற கேக்கை விட இந்த பான்கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஸ்டன்ட்டா எக்லெஸ் கேக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு கால் கப்பு பொடிச்ச சக்கரைங்க, இதையும் ஜலிச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொக்கோ பவுடர் இது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், இதையும் ஜலிச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன், இது மூணுத்தையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ ஜலிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஜலிச்சாச்சு. இப்போ பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டு தயிர் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தயிரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதாக்கு 1 கப்பு பால் சேர்த்து நம்ம தயிர் செஞ்சு வச்சுக்கிறோம். அது மொத்தத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா விஸ்கில் கலந்து விடலாம். நல்ல ஒரு 2-3 நிமிஷம் இது போல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நமக்கு சாக்லேட் பான்கேக்குக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம இது போல் ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி வச்சுக்கலாம். இந்த பேனில் நம்ம 4 பான்கேக் பண்ணலாம். இப்போ இந்த பான்கேக்குக்கு எண்ணெய் நெய் எல்லாம் விட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். முதல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் எடுத்தோம்னா நமக்கு பான்கேக் ரெடிங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு, நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கரண்டி அளவுக்கு இந்த மாவை எடுத்து விட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு பான்கேக் ரெடிங்க. இப்போ இதை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பான்கேக்குக்கு மேலே சாக்லேட் சிரப்போடு சாக்கோ சிப்ஸும் சேர்த்து மேலே டாப்பிங்காக போட்டோம்னா சாக்லேட் பான்கேக்கோடு இது எடுத்து சாப்பிடும்போது சாக்கோ லாவா கேக் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்ட்ராபெரி டாப்பிங்க்கு ஸ்ட்ராபெரி ஒரு 250 கிராம் நல்லா கழுவிக்கலாம். அது மேல் தோலை கட் பண்ணி பீசஸ் பீசஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்ட்ராபெரியும் இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமனில் ஜூஸ் எடுத்துட்டு அந்த தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஒரு பேனில் 250 கிராம் ஸ்ட்ராபெரியை சேர்த்துக்கலாம். அதோடு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அந்த லெமன் ஜெஸ்ட், லெமன் தோல் சின்ன சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா, அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ராபெரி டாப்பிங் ரெடி ஆகிடுங்க. இது கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது போல் ஸ்ட்ராபெரி டாப்பிங்கை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்ட்ராபெரி டாப்பிங்கை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா ஜாம் போல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு, அவ்வளோதான் நமக்கு ஸ்ட்ராபெரி டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நம்ம இந்த சாக்லேட் பான்கேக்கில் டாப்பிங்காக ஃபில் பண்ணிடலாம்.
இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சாக்லேட் பான்கேக் வித் ஸ்ட்ராபெரி. இந்த சாக்லேட் பான்கேக் மேல ஹனியை விட்டு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. மூணு வேஸ்ல இந்த சாக்லேட் பான்கேக்கை நம்ம சர்வ் பண்ணலாம். ஹனியோட இந்த சாக்லேட் பான்கேக் எப்படி இருக்கு பாருங்க.